வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள். வலிமை போல் முதலில் தலைப்புச் செய்திகள். அத்துமீறி பௌத்த விகாரிகள் அமைக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் அதனுடைய ரத்னதேரர் கவனத்தில் எடுக்க வேண்டும் என செல்வம் மடைக்கலநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் சிங்கள மக்களால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரிசார்ட் பகுதிக்கு சார்பாக ஆசிரியர் ஒருவர் வெளியிட்ட கருத்து சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. சிகரெட்டுகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான சட்டங்களை மங்கள சமரவீரர் தயாரித்தால் அதற்கு எதிராக தீர்மானம் ஒன்று எடுக்கப் போவதாக ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். தொடர்வன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். தமிழ் மக்களின் பாரம்பரிய இடங்களில் அத்துமீறி பௌத்த விகாரைகள் அமைக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் அதுரரிய ரத்னதேரர் கவனத்தில் எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடைக்கலநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வவுனியா தோணிக்கல் ஐக்கிய விளையாட்டுக் கழகத்திற்கு காம்பிரேரிய வேலை திட்டத்தில் அமைக்கப்பட்ட அலுவலகம் மற்றும் கடினப்பந்து பயிற்சி கூடத்தினை திறந்து வைத்து உரையாற்றும் போதே செல்வம் அடிக்கலநாதன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்கின்றது. இதனூடாக காம்பிரேலிய போன்ற திட்டத்தினூடாக அபிவிருத்திகள் மக்களுக்கு சென்றடையும் வேலை திட்டங்களை நாம் செய்து வருகின்றோம். காம்பரேலியவை பொறுத்தவரையில் நாடாளுமன்றத்தில் உள்ள அத்தனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படுகின்றது. அதில் பல அபிவிருத்திகளை செய்து வருகின்றோம். அபிவிருத்தி விடயங்களில் கவனம் செலுத்துவதென்பது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். எங்களை பொறுத்தவரையில் அரசியல் தீர்வு மற்றும் அபிவிருத்தி ஆகிய இரண்டு விடயங்களையும் ஒரே நேர்பாதையில் கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் எமது மக்கள் யுத்தத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக உள்ளார்கள். ஆகவே எங்களது செயற்பாட்டினூடாக மக்களுக்கான அபிவிருத்தியை கொண்டு செல்லும் செயற்பாட்டை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். இதற்கும் அப்பால் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த ஆஸ்திரேலிய ரத்னதேரர் மிகவும் மோசமான கருத்தை மக்களை கவர வேண்டும் என்பதற்காக பேசி முடித்திருக்கின்றார். தமிழ் மக்கள் புத்த கோவிலை விரும்பவில்லை என்றால் நாங்களே எடுத்து விடுவோம் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எமது உறுப்பினர்கள் பாரம்பரிய இடமான கன்னியா பிள்ளையார் ஆலய வளாகத்தில் புத்த கோயில் அமைக்கப்படுவது தொடர்பாகவும், முல்லைத்தீவு நீராவியடியில் பிள்ளையார் ஆலயத்தில் புத்த கோயில் அமைப்பது தொடர்பாகவும் தமது ஆட்சேபனையையும் பல தடவைகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ரத்னதேரர் உண்ணாவிரதத்திற்கு பின்னர் தமிழ் மக்கள் தன்னுடைய பேச்சை கேட்பார்கள் என நினைக்கின்றார். அவர் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை இந்த இரண்டு புத்த கோவில்களையும் எடுக்க வேண்டும். எமது மக்கள் பாரம்பரியமாக புனிதத்துவத்துடன் வழிபடுகின்ற இடங்களை ரத்னதேரர் உண்மையில் புத்த மதத்தினை பின்பற்றுபவராக இருந்தார். இந்த விடயத்திலும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அந்த இடங்களை மீள எமது மக்களிடம் கையளிக்க வேண்டும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது என்றாலும் தோணிக்கல் எங்களை எங்களுடைய ஆரம்ப காலத்திலே எங்களை வளர்த்த எங்களுடைய இயக்கத்தை வளர்த்த ஒரு பிரதேசமாக இருக்கிற இடமாக இது இருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய முழுமையான ஆதரவு நிச்சயமாக தொடர்ந்து இருக்கும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த திட்டங்கள் வந்து கூடுதலாக எங்களுடைய அமைப்பாளர் ஊடாக எங்களுடைய வினு மயூரன் போன்றவர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் இந்த நிதிகள் ஒதுக்கப்படுவது. அந்த வகையிலே எங்களுடைய இந்த மைதானம் உண்மையிலே இன்னும் செப்பனிடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அந்த வகையிலே வருகின்ற என்ன செயற்பாடுகள் இருந்தாலும் இதுக்கான முன்னுரிமையை நாங்கள் நிச்சயமாக தருவோம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையிலே அந்த கூரை வேலைகள் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். நான் வினோடு எங்களுடைய அந்த நிர்வாகத்தோடு கதைச்சு அதுக்கான நிதியை ஒதுக்குவதற்கு நாங்கள் நிச்சயமாக செய்து தருவோம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இளைஞர்கள் வந்து கூடுதலாக விளையாட்டில் எப்படி கவனத்தில் எடுக்கிறோமோ, விளையாட்டில் எப்படி எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் கொண்டு போகிறோமோ, அதே மாதிரி எங்களுடைய சமூகத்தின் மேம்பாட்டுக்கும் முன்னுக்கு வரும். நாங்கள் வந்து விளையாடிட்டு எங்களுடைய வேலையில் பார்த்துட்டு போகணும்னா சமூகத்தினுடைய வளர்ச்சி
உதாரணமாக தோணிக்கலுடைய வளர்ச்சி என்பது இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கும். பெரியவர்கள் ஆலோசனை தருவார்கள். அந்த வகையில் இளைஞர்கள் அதில் கையில் எடுத்து நாம் சில விஷயங்களை செய்கிற போது தான் இந்த கிராமத்தை முன்னேற்றுகின்ற செயல்பாடாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த மைதானம் பொருட்படுத்த புது நிர்வாகம் இந்த கம்பரலிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கின்றது. அந்த கம்பரலிய போன்ற அபிவிருத்தி திட்டங்களை உண்மையிலே மக்கள் மத்தியிலே சென்று அடைவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து வருகிறோம். சில பேர் சொல்கிறார்கள் இந்த கம்பரலிய திட்டத்தை நாங்கள் கிராமப்புறங்களிலே வழி நடத்துவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். சில பேர் சொல்கிறார்கள் நாங்கள் அரசாங்கத்தோடு இல்லை, எதிர்கட்சியாக இருக்கிறோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் முழு ஆகவே சந்தர்ப்பவாத கதைகளை பேசுவது என்பது எங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் அதற்கு அனுமதி கொடுக்க முடியாது. கம்பரலியை பொறுத்தமட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அதிலே நிறைய விஷயங்களை ரோட்டாக இருக்கலாம், மைதானமாக இருக்கலாம், பாடசாலைகள் இப்படியான முக்கிய விஷயங்களில் எங்களுடைய கவனங்கள் அபிவிருத்தி ரீதியாக நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை இங்கு நான் குறிப்பிட வேண்டும். அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த அபிவிருத்தி திட்டங்களிலே எங்களுடைய கவனத்தை செலுத்துவதன் எங்களை பொறுத்தமட்டிலே இரண்டு விடயங்களை நாங்கள் ஒன்றாக ஒரே நேர திசையிலே செயல்பட வேண்டும். ஒன்று அரசியல் தீர்வு, மற்றது அபிவிருத்தி. என்றால் எங்களுடைய மக்கள் போராட்டத்திலே மிகவும் பின்தங்கிய ஒரு மலசுல கூடம் இல்லாத கிராமங்கள், மலசுல கூடம் இல்லாத வீடுகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டின் ஊடாக இந்த விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை நாங்கள் செய்து வருகிறோம். அதைவிட பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு யாழ்ப்பாணம் வந்திருந்த புத்த குரு ரத்தின தேரோ அவர்கள் மிக மோசமான ஒரு செயல்பாட்டை அல்லது மோசமான ஒரு பேச்சை அவர் யாழ்ப்பாணத்திலே ஏதோ மக்கள் தமிழ் மக்களை கவர வேண்டும் என்ற ரீதியிலே பேசி முடித்திருக்கிறார். அவர் சொன்ன ஒரு கருத்து, தமிழ் மக்கள் புத்த கோயிலை விரும்பவில்லை என்றால் நாங்களே எடுத்துக்கொள்வோம். வேடிக்கையாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திருவோணமலையிலே எங்களுடைய பாரம்பரிய பிரதேசமாக இருக்கிற கன்னியா அதொரு இந்து கலாச்சாரத்தை கொண்ட ஒரு இடமாக அது பார்க்கப்பட்டது. இங்கே முல்லைத்தீவிலே மிகவும் இப்பொழுது பேசப்படுகிற நீராவியடி பிள்ளையார் கோயில் பிரச்சனை என்பது மக்களுடைய போராட்டம், பாராளுமன்றத்திலே பேசப்பட்டது. அதே போல் திருக்கேதீஸ்வரத்துக்கு பக்கத்திலே ஒரு புத்த பெரிய கோயிலை கட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த ரத்தின தேரருக்கு தெரியாதா அல்லது தெரியாமல் தான் சொல்லுகிறாரா என்பது வேடிக்கையாக இருக்குது. அவை அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்று கூட ஒரு புத்தர் ஞானம் பெற்ற நாள் என்று சொல்லுகின்ற இன்றைக்கு கூட நீராவிப்பட்டியிலே இந்த புத்த சமயத்தை சார்ந்தவர்கள் மிகவும் ஒரு போராட்டத்தை அல்லது அதற்கு அந்த புத்த கோயில் அங்கே வர வேண்டும் என்ற ஒரு செயற்பாட்டை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவை ரத்ன தேர்வா அவர்கள் இந்த உண்ணாவிரதத்துக்கு பின்பு அவர் நினைக்கிறார் தமிழ் மக்கள் தன்னுடைய பேச்சுக்களை கேட்பார்கள் என்று. அவர் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை இந்த இரண்டு புத்த கோயில்களையும் எடுக்க வேண்டும். அப்படி ஒரு ஒரு மதகுரு தன்னுடைய செயற்பாட்டிலே உண்மையை பேசுகின்ற ஒரு மதகுருவாக இருந்தால் எங்களுடைய மக்கள் போராடிய எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கின்ற இந்த இரண்டு முக்கியமாக இந்த இரண்டு பிரதேசங்களும் ஒரு நல்லிணக்க அடிப்படையிலே அதை விடுவிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் ரத்தின தேரரிடம் கேட்டுக்கிறது. எங்களுடைய பாரம்பரிய பூமி, அது எங்களுக்கு சொந்தமான மண், எங்களுக்கு சொந்தமான எங்களுடைய மக்கள் அந்த சமயங்களை மிக ஒரு பாரம்பரியத்தோடு அனுசரித்து வருவார்கள். அந்த வகையில் ரத்தின தேரவ அவர்கள் உண்மையான புத்த மதத்தை பின்பற்றுகின்ற அதன் அடிப்படையோடு செயற்படுகின்றவராக இருப்பாராக இருந்தால்
இந்த இரண்டு விடயங்களிலும் அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்தி எங்களுடைய மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள், அதை விரும்பவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே அவர் இந்த விடயத்திலே பொய்யான ஒரு குருவாக பொய்யான கதைகளை சொல்லி மக்களை, எங்களுடைய தமிழ் மக்களை தன்வசம் கொண்டு வருகின்ற நிலையை உண்டு பண்ணக்கூடாது. ஆகவே இந்த விடயங்களை அவருக்கு வெளிப்படையாக நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இது பத்திரிகை வாயிலாக அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். இந்த இரண்டு விடயங்களையும் மக்கள், எங்களுடைய மக்கள் எதிர்க்கிறார்கள். அங்கே புத்தகையில் வருவதை எதிர்க்கிறார்கள். ஆகவே அந்த புத்தகையிலே நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களின் கோரிக்கையாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதைவிட இன்னொரு விடயம், ரவு ஹக்கீம் முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் அவர்கள் இந்த இரண்டு மூன்று தினங்களிலே ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். விடுதலை புலிகள் பிரபாகரனை இந்த பயங்கரவாதிகளோடு, முஸ்லீம் பயங்கரவாதிகளோடு இணைத்து பேச வேண்டாம். உண்மையிலே நான் அதை வரவேற்கிறேன் என்றால், பல பேர் சுப்ரீம் பேக்கோட எங்களை திரத்தி விட்டார்கள், எங்களை அனுப்பிவிட்டார்கள், எங்களை துரத்தி விட்டார்கள், எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக அனுப்பிவிட்டார்கள் என்று பல அரசியல்வாதிகள் பேசுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ரவு ஹக்கீம் அவர்கள் ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இதன் ஊடாக நாங்கள் பார்க்கின்ற விடயம், அவர் விடுதலை புலிகள் செய்தது சரியானது என்றதை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் போல் எனக்கு படுகிறது. ஆகவே இந்த திருப்பி அனுப்பின விடயம் என்பதை பார்க்கின்ற போது, நாங்கள் எல்லாம் இன்றைக்கும் மீள முடியாது, ஓடி ஓடி இந்த போரால் கன இடங்களை இடம்பெயர்ந்து போனவர். ஆனால் ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த முஸ்லீம் சமூகத்தை வெளியிலே அனுப்பி ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் கஷ்டப்பட்டாலும் கூட, இன்றைக்கு கல்வியிலே பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சமூகத்தை விட முதலாவது இடத்திலே கல்வியிலே அவர்கள் இருக்கிறார். செல்வத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் முதலாவது இடத்திலே இருக்கிறார். இப்படி அத்தனை விடயங்களிலும் அவர்கள் முதலாவது இடத்திலே இருந்து கொண்ட அந்த வரலாறு தான் இருக்கு. இன்றைக்கு சுப்ரீம் பைக்கோடு வந்திருக்கிறேன் என்று நாடாளுமன்றத்தில் பேசுகிறவர்கள் கூட இன்றைக்கு கோடீஸ்வரராக மாறியிருக்கிறார். ஆகவே ஒரு தீர்க்க தரிசனமாக அனுப்பப்பட்ட முஸ்லீம் மக்கள் உண்மையிலே அவர்கள் ஒரு எதிரியாக பார்க்கவில்லை. ஆகவே இந்த முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் இதை ஏற்றுக்கொண்டதை நான் உண்மையிலே அதை ஒரு பெருமைப்படுகிறேன், ஒரு நல்லொரு விடயமாக பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த எங்களுடைய போராட்டம் என்பது வேறு, இப்பொழுது முஸ்லீம் பயங்கரவாதிகளுடைய செயல்பாடுங்கிறது வேறு. நாங்கள் இலட்சியத்தோடு இலக்குகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த போராட்டத்தை ஆயிரதியாக கொண்டு போனவர்கள். ஆனால் மனிதர்களுடைய உடல்களை, எண்ணிக்கைகளை கூடுதலாக காட்டி ஒரு முஸ்லீம் நாடாக இலங்கை நாடு, உலக நாடுகள் வர வேண்டுமென்ற சிந்தனை மட்டும் அவர்களுக்கு இருந்து, இன்றைக்கு மனித உடல்களை எண்ணிக்கையாக கூட காட்டுகின்ற, தன்னை சார்ந்த சமூகத்தை விட ஏனைய சமூகங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த சிந்தனை இன்றைக்கு முஸ்லீம் பயங்கரவாதிகளிடம் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே புத்தபிக்குகள் கூட ஏன் அண்மை கடந்த எதிர்ப்பு இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கூட இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிறார், எங்களுடைய போராட்டம் சரியானது. அந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் காலம் கடந்து உணர்கின்ற ஒரு செயல்பாடு இருக்கிறது. எனவே இளைஞர்கள், நாங்கள் எல்லாரும் வந்து எங்களுடைய கிராமத்தை முன்னேற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்வோமாக இருந்தால் எங்களுடைய மாவட்டம் முதலாவது இடத்துக்கு வரும். எல்லா வழிகளிலும், கல்வியில், செல்வத்தில், எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் வறுமையிலிருந்து மீட்டெடுக்கின்ற ஒரு செயல்பாட்டை இளைஞர்கள் செய்ய வேண்டும். விளையாட்டில் மட்டும் கவனத்தில் செலுத்தாது, எங்களுடைய கிராமத்தை முன்னேற்றுகின்ற ஒரு செயல்பாடாக நாங்கள் எல்லாரும் முன்னுக்கு வந்து செயல்பட வேண்டும். செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் சிங்கள மக்களால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் அத்துமீறி அமைக்கப்பட்டுள்ள குருகந்த ராஜமகா விகாரிக்கு கொழும்பு, அனுராதபுரம், வெளியோய பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிங்கள மக்கள் கவனயீர்ப்பு நடவடிக்கை ஒன்றினை மேற்கொண்டுள்ளார்கள்.
தேசிய உரிமைகள் இயக்கத்தின் தலைவர் பெங்கமுவே நாலக்கு தேரர் தலைமையில் 5க்கும் மேற்பட்ட பிக்குகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட சிங்கள மக்கள் இந்த கவனயீர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சர்ச்சைக்குரிய ஆலய பகுதியில் 2 தரப்பினரும் அமைதிக்கு பங்கமின்றி வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் என முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் கடந்த மே மாதம் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எல்லைக்குள் இருந்த 2 கோயில்களின் பெயர் பலகைகளை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அகற்றப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதவுதீனுக்கு சார்பாக ஆசிரியர் ஒருவர் வெளியிட்ட கருத்து சமூக வலைதளங்களினூடாக வெளிவந்து சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் கல்வி வலயத்துக்கு உட்பட்ட மன்னார் தொள்ளுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனுக்கு சார்பாக ஆசிரியர் ஒருவர் வெளியிட்ட கருத்து சமூக வலைத்தளங்களின் ஊடாக வெளிவந்து சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பாடசாலையின் ஆசிரியரான பேசாலியைச் சேர்ந்த எஸ்ஐ உதயன் என்பவர் வெளியிட்ட கருத்தே சமூக வலைத்தளங்களின் ஊடாக வெளிவந்துள்ளது. ஆசிரியர் எஸ்ஐ உதயன் தனது காணொளியில் முரணான பல கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக இறைவனுக்கு பயந்த மனிதர் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் நாட்டில் நடந்த அனர்த்தம் தொடர்பாக பாராளுமன்ற தெரிவுக்குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் நடுவிலே மிகவும் பாடுபொருளாக முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் பெயர் பேசு பொருளாக அடிபட்டு வருவதாக ஆசிரியரான எஸ்ஐ உதயன் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாட்களில் எமது நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற அனர்த்தங்கள், அதையொட்டி குற்றச்சாட்டுதல்கள், அது அந்த குற்றச்சாட்டுகள் இந்த விடுவிப்புக்கான முயற்சிகள் என்ற ரீதியிலே இன்றைய நாட்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. தெரிவுக்குழு, பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒரு வகையிலே அந்த நடந்து முடிந்த அனர்த்தம் தொடர்பாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. புலனாய்வாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நடுவிலே மிகவும் பாடுபொருளாக பேசப்பட்டு கொண்டு வருவது கௌரவ அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவருடைய பெயர் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அவர் பேரிலே இவர்கள் வைத்து கொண்டிருக்கிற அவநம்பிக்கை அல்லது குற்றப்படுத்தல் என்பவற்றை நாம் சீர்தூக்கி பார்த்தால், நான் ஒரு தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவன் என்ற முறையிலே நான் அவரின் மீது பார்க்கின்ற பார்வை, அவர் ஒரு கடவுளுக்கு இறைவனுக்கு பயந்த ஒரு நல்ல இஸ்லாமிய மனிதர். அந்த வகையிலே அவருக்கு அவர் வந்து ஒரு அடிப்படைவாத இஸ்லாமியம் அல்லது பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பதற்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் என்பதை நான் ஒரு தமிழனாக இங்கே சாட்சியம் அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் கடந்த காலங்களிலே அவர் வந்து எலெக்ஷன் இருக்கு, அந்த தேர்தல் சமயங்களிலே நாங்கள் முன்னின்று உழைத்த போது அவருடைய கோட்பாடு, அவருடைய இலட்சியம், அவருடைய கொள்கை எப்படி தன்னுடைய தொண்டர்களை வழிநடத்த வேண்டும் என்பதிலே மிகவும் தெளிவாக இருந்தார், கரிசனையோடு இருந்தார். அப்படியான நேரங்களில் எந்த விதமான வன் செயலுக்கோ அல்லது ஒரு துஷ்பிரயோகமான செயற்பாட்டுக்கோ அல்லது போதை வஸ்து போன்ற இவர்களை அதன் மூலமாக ஓட்டு, அதை வழங்கி ஓட்டு பெறுவது என்ற நிலையிலும் இருந்து அப்பாற்பட்டவராக அவர் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாளிலும் கூட ஒரு தீய விடயங்களை பயன்படுத்தி ஒரு சாராயத்தை கொடுத்து ஓட்டு பெறுவது என்ற நிலையிலே அவர் அதற்கு முழு மூச்சாக எதிர்ப்பாக நின்றார். அப்படியொரு வாக்கை நாம் பெற்று வெற்றியடைய வேண்டியதில்லை மாஸ்டர் என்று சொல்லி எனக்கு அன்பாக கரிசனையாக சொன்னபோது நான் வியந்து போனேன். ஒரு மாபெரும் வெற்றியாளனாக இருக்கின்ற ஒரு எங்களுடைய தலைவராகிய அமைச்சர் அவர்கள் அவருடைய வெற்றியிலே ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும், புனிதம் இருக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக எங்களுக்கு உணர்த்தியவராக இருப்பார். அந்த வகையிலே பார்க்கிற போது இப்படியான ஒரு மிலைச்சத்தனமான தாக்குதலுக்கு, இப்படியான ஒரு பயங்கரவாத செயலுக்கு எவ்வாறு துணை போயிருக்க வேண்டும் என்று சிந்திக்கும் போது எல்லோரும் அவருக்கு மேலாக சேறு பூசுவதாகத்தான் அவர்கள் பார்க்கிறார். இன்றைக்கு அவர் மீது எல்லோரும் சொல்லுகிற தொடுக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை என்பதை நாம் தெளிவாக உணர்கிறோம். இன்றைய நாளிலே இன்றைக்கு நாங்கள் பத்திரிகை மூலமாக ஊடகங்கள் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிற செய்தி என்னவென்றால், இந்த தாக்குதலுக்கு, இந்த பயங்கரவாத செயற்பாட்டுக்கு துணை போனவர்கள் அல்லது பின்னின்றவர்கள் என்று பார்க்கிற போது இந்த முஸ்லிம் சமூகத்தை தாண்டி வெளியிலே தேசிய கட்சிகளை நடத்துகிற தலைவர்களுக்கு மேலாக அது இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்கிறோம்.
இருக்கும். இந்த தெரிவுக்குழுவின் போது அவர்கள் சொல்கின்ற சாட்சியங்களில் இருந்து அதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ரிசாட் பதியுதீன் மினிஸ்டர் அவர்கள் இன்றைக்கு அவரை எல்லோரும் பாம்பை அடிப்பது போல எல்லோரும் சேர்ந்து அவரை அடிக்க வெளிக்கிடுகிறார்களே தவிர, அதற்கு காரணம் ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு பண்பாளராக ஒரு நல்ல அமைச்சராக நாட்டிலே வெளிநாடுகளிலே செல்வாக்கை செலுத்தக்கூடிய வெளிநாட்டு உதவிகளை பெற்று மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவராக அவர் இருந்ததை எண்ணி அவரை அடிக்க வேண்டும், அவரை கீழே தள்ள வேண்டும் என்ற ஒரு பொன்னத்தனமான, அதாவது ஒரு செய்யக்கூடாத ஒரு அரசியலை மற்றவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய விஷயத்தில் தெளிவாக இருக்கிறது. உண்மையிலேயே அவருடைய இந்த போக்கு, அவர் நாளைக்கு இன்னொரு நாளிலே அவர் வந்து பாராளுமன்ற எலெக்ஷனை சந்திக்கத்தான் போகிறார். இன்றைக்கு அவர் ஒரு மற்றவர்களாலே சித்தரிக்கப்படுகிறது, சித்தரிப்பு இல்லாமல் போகிறது. அவர் நிச்சயமாக வெற்றி கொள்ளப் போகிறார். அவருடைய வெற்றியில் உண்மை இருக்கப் போகிறது, அந்த வெற்றியிலே நீதி இருக்கப் போகிறது என்பது நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் அவர் எந்த வகையிலும் அவரை தள்ளி விடுவதற்காக இங்கே பெரும்பான்மை சக்திகள், குறிப்பாக பௌத்த மத பிக்குகள் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற அந்த முன்னெடுப்புகள் எல்லாமே ஒரு அரசியல் தள்ளாட்டத்தை, அரசியல் நிலைப்பாட்டை ஒரு தடுமாற வைக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் கொண்டு வந்த தலைவர்கள், நாங்கள் கொண்டு வந்த ஜனாதிபதி, பிரதமர், இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு புத்த பிக்குகளுடைய அந்த எதிர்ப்பை முகம் கொடுக்க முடியாமல் விழுந்து கிடக்கிறார்கள். இந்த நிலைமை நாட்டுக்கு ஒரு கேவலமான நிலைமை. நாட்டுக்கு இப்படி இருக்கக்கூடாது. நாட்டு மக்களுடைய கருத்து தான் மென்மேலும் உயர்த்தப்பட வேண்டுமே தவிர, ஒரு புத்த பிக்குனுடைய உண்ணாவிரதம் அவர் மூன்று நாள் படுத்தார் என்பதற்காக ஒரு பாரிய மாற்றத்தை இலங்கையிலே அரசியலிலே கொண்டு வரக்கூடாது என்பது எங்களுடைய நினைப்பாக இருக்கிறது. தொடர்ந்துமாக பார்க்கிற போது எங்களுடைய ரிஷாத் பதியுதீன் மினிஸ்டர் அவர்கள் இவர்கள் சொல்கிற எல்லா குற்றச்சாட்டையும் தைரியமாக முகம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய உண்மை நமக்கு வெளிப்படுகிறது. பாராளுமன்றமாக இருந்தாலும் சரிதான், புதுவெளியாக இருந்தாலும் சரிதான், அவர் தன்னிலே ஒரு இம்மியளவு கூட இந்த விடயங்களிலே தனக்கு சம்பந்தம் இல்லை என்று அவர் அறிக்கை எடுகிற போது அவர் வசந்த டிவிக்கு கொடுத்த அந்த பேட்டியை நான் காண நேரிட்டது. கண்களிலே அவர் கண்ணீர் உகுக்க அவர் அப்படியான ஒரு பேட்டி அங்கே கொடுத்திருந்தார். நாம் ஒரு மனிதனை, ஒரு நல்ல மனிதனை அவரோடு சேர்ந்தவர் என்ற வகையிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய கண்ணீர் எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை கொடுக்கும் என்பதை நாம் மிகவும் நம்பியிருக்கிறோம். எதிர்காலத்திலே நடக்கப் போகிற தேர்தலாக, பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், அந்த வகையில் இன்றைக்கும் என்றைக்குமே ஒரு இஸ்லாமிய சகோதரனாக இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிற அந்த வாக்குக்கு கட்டுப்படுவதாக எல்லோரும், நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் என்பதையும் தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். நாங்கள் தமிழ் தரப்பிலே இருந்து, அவர்கள் கொடுக்கிற ஆதரவு மென்மேலும் பெருமை. நீராவியடி பிள்ளையார் ஆலய நிர்வாகம் குறித்து பொய்யான பரப்புரைகளை விகாராதிபதி ஒருவர் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தமிழர்களின் பூர்வீக வாழிடமான நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் போருக்கு பின்னர் புதிதாக நிறுவப்பட்ட புத்தர் சிலை தொடர்பிலான பல்வேறு பிரச்சினைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில், இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என அரசாங்கம் அறிவித்தாலும் சில மதவாத போக்குடையவர்களின் செயற்பாடுகள் தமிழ் மக்கள் மத்தியில் விரக்தியினை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்நிலையில்தான் நீராவியடி பிள்ளையார் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள குருகந்த ராஜமகா விகாரி என பெயர் சூட்டப்பட்டு அங்கு பௌத்த ஆலயத்தினையும் நிறுவியுள்ளார்கள். அத்துடன் அமைதிக்கு பங்கமின்றி இருதரப்பினரும் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில், சிங்கள மக்களை அழைத்து அந்த பகுதியில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை பௌத்த விகாரையின் விகாராதிபதி முன்னெடுத்துள்ளார். நீராவியடி பிள்ளையார் ஆலயம் பற்றியும் அதன் நிர்வாகம் பற்றியும் தவறான புரிதலை சிங்கள மக்கள் மத்தியில் விதைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் உலக யுத்தத்தில் மூழ்கிய கப்பலின் பாகங்களை தன்வசம் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மூவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் மூழ்கி கிடந்த கப்பலின் பாகங்களை தாம்பசம் வைத்திருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மூவரை விளக்கு மறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த இருவரும் ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்த ஒருவருமே இவ்வாறு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து மேற்படி மூவரும் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து கப்பலின் துருப்பிடித்த பாகங்கள், சுழியோட்டத்துக்காக சந்தேக நபர்களால் பயன்படுத்தப்பட்ட பிராணவாயு சிலிண்டர்கள், நீச்சல் உடைகள் உட்பட பல பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
மேற்படி மூவரும் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்து நீர்கொழும்பில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் பிக்கப் ரக வாகனம் ஒன்றில் மட்டக்களப்பு கல்லடி பகுதிக்கு வந்து தங்கியிருந்துள்ளனர் என்பது போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மங்கள சமரி வீர சீனாவில் இருந்தோ அல்லது வேறு எந்த நாட்டில் இருந்தோ சிகரெட்டுகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான சட்டங்களை தயாரித்தால் தாம் அதற்கு எதிராக தீர்மானம் ஒன்றை எடுக்க நேரிடும் என அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சர் மங்கள சமரவீர சீனாவிலிருந்தோ அல்லது வேறு எந்த நாட்டிலிருந்தோ சிகரெட்டுகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான சட்டங்களை தயாரித்தால் தாம் அதற்கு எதிராக தீர்மானம் ஒன்றை எட்ட நேரிடும் என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அவ்வாறான அரசாங்கம் ஒன்றில் தாம் அமைச்சு பதவி வகிப்பது கூட ஏற்புடையதல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமைச்சர் மங்கள சமரவீர வெளிநாட்டு சிகரெட்டுகளை இறக்குமதி செய்ய நிதியமைச்சர் அனுமதி அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் ராஜித சேனாரத்ன தான் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் வரை அவ்வாறான எந்தவித யோசனைக்கும் இடம் வழங்கப் போவதில்லை என குறிப்பிட்டார். அவ்வாறு அமைச்சரவை அனுமதி வழங்கினால் அந்த அமைச்சரவையில் தான் அங்கம் வகிக்கப் போவதில்லை என அமைச்சர் ராஜித சேனாரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். பட்சிதவுக்கு நோய்க்கு ஆளாகியுள்ள 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் NBH பட் சிகிச்சை நிபுணர்களிடம் சிகிச்சை பெற வேண்டும் என சுகாதார திட்டமிடல் பணியகம் அறிவித்துள்ளது. நாட்டின் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களில் 16% பட்சிதைவு நோய்க்கு ஆளாகியுள்ளதால் அவர்கள் எலும்பியல் பட்சிகிச்சை நிபுணரிடம் சிகிச்சை பெற வேண்டும் என சுகாதார திட்டமிடல் பணியகம் அறிவித்துள்ளது. அவ்வாறான சிறார்கள் அரசாங்க மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியும். எனினும் அது தொடர்பான உரிய தெளிவுபடுத்தல்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படாமையானது பிரச்சினைக்குரிய விடயம் என சுகாதார திட்டமிடல் பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. ஓய்வூதியம் பெறுபவர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்கும் திட்டம் ஜூலை மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. 2019 வரவு செலவு திட்ட முன்மொழிவின் மூலம் ஓய்வூதியக்காரர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்கும் திட்டம் ஜூலை மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய 2015 டிசம்பர் மாதம் 31 முன்னர் ஓய்வு பெற்ற 500,000 பேர் இதன் மூலம் ஓய்வூதிய சம்பள அதிகரிப்பை பெறுவதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. இதன் கீழ் ஓய்வூதியக்காரர்களின் மாதாந்த சம்பளம் 2,800 மற்றும் 24,000 ரூபாவுக்கும் இடையில் அதிகரிக்கும். 2015 டிசம்பர் மாதம் 31 முன்னர் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களின் ஓய்வூதிய சம்பளத்தில் நிலவிய முரண்பாட்டை நீக்குவதன் ஊடாக ஓய்வூதியக்காரர்களுக்கு நிவாரணம் கிடைக்கின்றது. இதற்கு அமைவாக ஓய்வூதியம் பெற்ற அலுவலக பணியாளர் உதவியாளர் தரம் 1 ஓய்வூதியக்காரர்களின் சம்பளம் 2,800 அதிகரிக்கின்றது. முகாமைத்துவ உதவியாளர் தரம் 1 ஓய்வூதியக்காரர்களுக்கு 5,200 ரூபாவால் சம்பளம் அதிகரிக்கின்றது. ஆசிரிய சேவையில் தரம் 1 ஓய்வு பெற்றவர்களின் சம்பளம் 9,200 ரூபாவால் அதிகரிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பார்த்தவை இலங்கை செய்திகள், தொடர்வன இந்திய செய்திகள். தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்தால் கடும் அபராதம் விதிக்கும் நடைமுறை இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இது தொடர்பாக அனைத்து உள்ளூராட்சி அமைப்புகளுக்கும் அரசு தரப்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த ஜனவரி மாதம் 1 பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தவும் விற்கவும் அரசு தடை விதித்தது. ஆனால் தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை விற்பதாக முறைப்பாடுகள் இருந்த நிலையில் இந்த அபராதம் விதிக்கும் நடைமுறை கொண்டுவரப்பட உள்ளது. இதற்காக சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட உள்ளன. அதன்படி பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள், விற்பனை செய்பவர்கள், சேமித்து வைப்பவர்கள், வணிக ரீதியாக பயன்படுத்தும் வியாபாரிகள், பொதுமக்கள் என 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிகாரிகளால் வீடுகளில் சோதனை செய்யும் போது பிளாஸ்டிக் பொருட்களை வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் ₹500 அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து அவர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை சேமித்து வைத்தால் ₹1,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்த்தவை இந்திய செய்திகள், தொடர்வன சர்வதேச செய்திகள்.
நிதி நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானுக்கு கடனுதவி வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தத்தில் பாகிஸ்தானின் நிதி அமைச்சகமும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் கைச்சாத்திட்டுள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய நிதி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானுக்கு 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனுதவியாக வழங்கப்பட உள்ளது. இது குறித்து பிரதமர் இம்ரான்கானின் நிதி ஆலோசகரான அப்துல் காபிஸ் செக் கருத்து வெளியிடுகையில், பாகிஸ்தானின் நிதி பிரச்சினையை சமாளிக்க ஆசிய அபிவிருத்தி வங்கி 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்குகின்றது. இதில் 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நடப்பு நிதியாண்டில் கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். பார்த்தவை சர்வதேச செய்திகள். நிறைவாக விளையாட்டுச் செய்திகள். உலகக்கண்ட கிரிக்கெட் தொடரின் 22வது போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. ஐசிசி 12வது உலகக்கிண்ண தொடரின் 22வது போட்டியானது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையில் நேற்று நடைபெற்றது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி களத்தடுப்பை தெரிவு செய்ய இந்திய அணி முதலில் துடுப்பெடுத்தாடி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 336 ஓட்டங்களை பெற்றது. 337 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பாகிஸ்தான் அணி துடுப்பெடுத்தாடி வந்தபோது 35வது ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 166 ஓட்டங்களை பெற்றிருந்த போது போட்டியின் இடையில் மழை குறுக்கிட்டது. இதனால் ஆட்டமிடை நிறுத்தி வைக்கப்பட்டது. பாகிஸ்தான் அணியின் சார்பில் அதிகபட்சமாக பக்தர் ஜமான் 62 ஓட்டங்களையும் பாபர் அசாம் 48 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். 2வது முறை மழை குறுக்கிட்டதால் DLS முறைப்படி ஆட்டம் 40 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டதுடன் பாகிஸ்தான் அணிக்கு வெற்றி இலக்காக 302 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி பாகிஸ்தான் அணிக்கு 30 பந்துகளில் 136 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான நிலை உருவாகியது. எனினும் தொடர்ந்து துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் அணியினரால் மட்டுப்படுத்தப்பட்ட 40 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 212 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. இதனால் பாகிஸ்தான் அணி 89 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்தியாவிடம் சர்வதேச ஒருநாள் உலகக்கிண்ண வரலாற்றில் 7வது முறையாகவும் தோல்வியை தழுவியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அத்துமீறி பௌத்த விகாரங்கள் அமைக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் அதிரடிய ரத்னதேரர் கவனத்தில் எடுக்க வேண்டும் என செல்வம் மடைக்கலநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் சிங்கள மக்களால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாட் பகுதிக்கு சார்பாக ஆசிரியர்கள் வெளியிட்ட கருத்து சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. சிகரெட்டுகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான சட்டங்களை மங்கள சமரவீரர் தயாரித்தால் அதற்கு எதிராக தீர்மானம் ஒன்று எடுக்கப் போவதாக ராஜிதர் சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.